கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த இரவு நேரத்தில் உம்முடைய அன்புக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பலன், எங்களுடைய பராக்கிரமம், எங்களுடைய ஞானம், எங்களுடைய திறமை ஒன்றும் இல்லைப்பா. உம்முடைய கிருபை நம்பி நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர், ஒரு விசை உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, பலப்படுத்தும். உம்முடைய கிருபைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புங்க. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பலனடைந்தவர்களாய் இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்யும். கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:8 ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஒழித்து கொண்டார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு அருமையான வார்த்தை என்ன? அந்த முதல் பகுதியில் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் யார் என்று நாம் பார்ப்போமானால், அவர் உலாவுகிறவர். எங்கே உலாவினாரா? தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாக, அவர்களோடு கூட ஐக்கியப்படும்படியாக ஆண்டவராகிய தேவன் அந்த தோட்டத்தில் வருகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்வில் நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி வருமானால், நம்முடைய ஆண்டவர் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அதே போல யோவானின் புஸ்தகம் 1:26 நீங்கள் பார்ப்பீர்களானால், அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல அப்போ யோவான் ஸ்நானன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோவான் ஸ்நானனை தெரியுது, அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த இடத்துல இயேசு வந்து இருக்கிறார், அங்கே இயேசு நிற்கிறார். ஆனால் அவர் யார் என்பதை இன்னும் அந்த உலகம் பார்க்கலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த யோவான் ஆண்டவரை அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர், நீங்கள் இதுவரைக்கும் அறியாதிருக்கிற ஒருவர், அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியாது, அவர் ஏன் வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று சொல்லி யோவான் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இதே கேள்வியை நாம் ஒரு விசை கேட்டுக்கொள்வோம், என் நடுவிலே உலாவுகிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? இது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உன்னதமான காரியம். என் நடுவிலே, என் குடும்பத்தில், என்னுடைய வீட்டில உலாவுகிற ஒரு ஆண்டவர், அவர் யார்? வேதம் சொல்லுகிறது, முதல்ல அவர் நம்மை தப்புவிக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் யார்? நம்மை தப்புவிக்கிறவர். தானியேலின் புஸ்தகத்திலே 3:10 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்வீர்களானால், அந்த இடத்துல
மூன்றாம் அதிகாரம் 25 வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். தானியேல், அவனோடு கூட இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்குகிறார்கள். இந்த நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 60 முழ உயரமும் 6 முழ அகலம் உள்ள ஒரு பொற்சிலையை நிறுத்திவிட்டு, நீங்கள் எல்லாரும் இதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அந்த மாகாணத்தில் உள்ள எல்லாரும் அந்த பொற்சிலையை வணங்கினார்கள். ஆனால் இந்த 3 பேர் வணங்கலை. இந்த 3 பேர் வணங்காமல் போனதினால அவர்களை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னால் நிறுத்திட்டாங்க. ராஜாவுக்கு முன்னால் நிறுத்தி ராஜாவுக்கு முன்பாக அவர்களை குறித்து குற்றஞ்சாட்டுகிறார். இப்போ ராஜா அத்தனை ஜனங்களுக்கும் நடுவில் பார்த்த 3 பேர் அல்ல, அவங்கள மட்டும் தனியாக நிறுத்திட்டு ராஜா சொல்கிறாரு, இன்னொரு தருணம் தருகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பொற்சிலையை விழுந்து வணங்குங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில் தான் நாம் பார்க்கும்போது 17 வசனத்தில், 3 அதிகாரம் 17 வசனத்தில் நாம் பார்ப்போமானால், அவர்களுடைய விசுவாச அறிக்கையை நாம் பார்க்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோனுடைய விசுவாசத்தை நாம் பார்ப்போமானால், தங்களுக்கு முன்னால அக்கினி சூளை ஒரு பக்கம் எரிந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் பொற்சிலை நிற்கிறது, ஒரு பக்கம் ராஜா கடும் கோபத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நம்ம நம்முடைய சூழ்நிலையில் அந்த இடத்துல நிற்போமானால் நம்ம என்ன சொல்லியிருப்போம் இல்லையா? நிறைய நேரங்களில் நமக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அடிபணிந்து போயிடுவோம், காலில் கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இன்னைக்கு அருமையானவர்களே, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவருடைய வல்லமை இதுவரைக்கும் அவங்க பார்க்கல. நல்லா கவனிங்க, அவங்க இதுவரைக்கும் கர்த்தருடைய வல்லமையை பார்க்காதவர்கள். ஒருவேளை கேள்விப்பட்டு இருக்கலாம். அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா, ஆண்டவர் நம்மை எதிரிகளுடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டார், நம்ம அடிமைகளாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை இனி இந்த இடத்துல தான், இந்த பாபிலோன் தேசத்துல தான் நாம் வாழப்போகிறோம் அப்படின்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இந்த சிறைப்பட்டு போன மக்களில 3 வகையான ஒரு கூட்டம் இருந்துச்சு. முதல் கூட்டம் என்ன தெரியுமா, நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு, எங்கேயோ ஒரு தேசத்துல வந்திருக்கிறோம், இங்க இருக்கிற தெய்வங்கள் நம்ம தெய்வனை விட பலசாலிகளா வல்லமை உள்ளவங்களா இருக்கிறாங்க, அதனாலதான் இவங்க நம்மளை ஜெயிச்சிட்டாங்க, ஆகவே நாமும் இவர்களோடு சேர்ந்து இவருடைய தெய்வத்தை வணங்குவோம் என்று சொல்லி அவர்களோடு கலந்து விட்ட ஒரு கூட்டம். 2வது ஒரு கூட்டம் என்ன சொல்லுது தெரியுமா, ஆண்டவர் நம்மளை விடுவிக்க போறதெல்லாம் கிடையாது, வந்துட்டோம், இந்த இடத்துலயாவது இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு கடவுளுக்காக வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற அந்த விடுதலையின் நம்பிக்கை அற்ற ஒரு கூட்டம். 3வது ஒரு கூட்டம் இருந்துச்சு, அது என்ன கூட்டம் தெரியுங்களா, கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார், எந்த சூழ்நிலையிலும் அவரை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று வைராக்கியமாய் வாழ்ந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் தான் இந்த 3 பேரையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் எங்களை விடுவிப்பார். இந்த மாலை நேரத்தில் அருமையான தேவ ஜனமே, நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரியதாகவும் இருக்கட்டும், நமக்கு முன்னால் இருக்கிற போராட்டங்கள் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியாது என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, என்ன தெரியுமா, என் தேவன் நிச்சயமாய் என்னை விடுவிப்பார் என்று சொல்ல தெரியணும். அல்லேலூயா. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவுக்கு முன்னால நின்று அவ்வளவு தைரியமா அவங்க பேசுறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
இந்த மாலை நேரத்தில் இந்த மூன்று பேருடைய நம்பிக்கையை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேணும். என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார், என் ஆண்டவர் என்னை இந்த தீங்கிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார். நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோன்னா நம்முடைய நம்பிக்கை இழந்து போகிறோம். நம்பிக்கை இழந்து போகிறது மாத்திரம் நம்ம பேச்சோ என்ன சொல்லுது தெரியுமா, இனிமேல் ஒன்றும் நடக்காதுங்க, இனிமேல் எனக்கு ஒரு விடுதலை இல்லை, இனிமேல் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, இனிமேல் எனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியே நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். பைபிள் சொல்லுது ஜீவனும் மரணமும் எங்க இருக்கிறது, நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மறந்துடாதீங்க, நாம என்ன சொல்றோமோ அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அப்போ நம்ம வாயின் வார்த்தையில நாம் ஆண்டவருடைய வல்லமையை அற்புதத்தை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நடந்தது என்ன, வேதம் சொல்லுகிறது இவர்களை கட்டி கொண்டு போய் அக்கினியின் சூளையிலே வீசினார். அதுக்கு முன்னால இன்னொரு சம்பவம் நடக்குது, இவங்க பேசுனதை கேட்டு ராஜாவுக்கு என்ன வந்ததான், கடும் கோபம் வந்தது என்று சொல்லி 19வது வசனத்திலே சொல்லுகிறது. நேபுகாத்து நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு, சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. அவன் என்ன பண்றான் பாருங்க, சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கினான் என்று சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறது என்ன, ஒரு புத்தகத்தில் இப்படி வாசித்தேன், 7 மடங்கு அதிகமாய் சூடாக்குவது அப்படின்னா அந்த அது அந்த அந்த அக்கினியினுடைய அந்த நெருப்பினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஏறக்குறைய 21 அடி உயரத்தில் நெருப்பு எரியுது. வீட்டில் நம்ம ஸ்டவ்வில் எரிகிற நெருப்பு எவ்வளோ உயரம் தெரியுமா, மிஞ்சி போனால் ஒரு 1.5 அரை அடி அதிகமாக இல்லை, அதுவே நமக்கு சூடு தாங்கலை, முடியெல்லாம் கருகிடுது, சில நேரங்களில் சூடு பட்டுடுது, எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் ஒரு 21 அடி உயரத்தில் அக்கினி எரியுது. நடக்கிறது என்ன பாருங்க, 22வது வசனம் சொல்லு, ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த மனுஷர்களை கொண்டு போய் போட்டவங்கெல்லாம் சாதாரணமான ஆட்கள் அல்ல, அவர்கள் பலசாலிகள் இல்லை. 20வது வசனத்தின் கடைசியில் பார்த்தோம், தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். இருக்கிறதுலேயே பலசாலிகள், அவங்க எல்லாத்தையும் தாங்கக்கூடியவங்க, அவர்களுக்கு ராஜா கட்டளையிடுறான், இவங்களை கொண்டு போய் சூளையில் கட்டி போடுங்கன்னு சொல்கிறார். போய் கொண்டு போனவர்கள் செத்து போனாங்க, ஆனால் பைபிள் சொல்லுது இவங்க 3 பேரும் உள்ளே போய் விழுந்தது மட்டுமல்ல, கட்டுண்டவர்களாய் அக்கினி சூளையில் நடுவில் விழுந்தார்கள். இப்போ ராஜா பார்க்குறாரு, ராஜா பார்த்து ஆச்சரியமாய் சொல்கிற காரியம்தான் 25வது வசனம், இதோ நான் 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு என்ன இல்லை, ஒரு சேதமும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அக்கினியின் நடுவில் அதுவும் 7 மடங்கு சூடாக்கப்பட்டு அக்கினிக்கு பக்கத்தில் போனவங்களே சுருண்டு விழுந்து செத்த நிலையில் உள்ள விழுந்தவன் என்ன பண்ணுறான்னா விடுதலையாக உலாவி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா, நம்மை விடுவிக்கிற அல்லது தப்புவிக்கிற ஒரு தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சேதமும் நம்மை அணுக முடியாது. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 43வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சொன்ன ஆண்டவர் அதை அப்படியே நிறைவேற்றுகிறார், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, உன்னை தொடாது. இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 27வது வசனத்தில் இந்த 3 பேரும்
அங்கே இருந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் ஒரு காட்சி பொருளாக அல்லது சாட்சியின் பொருளாக மாறிவிட்டார்கள். என்ன நடக்குது பாருங்க, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அல்லேலூயா. என்ன நடக்குது, அங்கே இருந்த தேசாதிபதிகள் வராங்க, அதிகாரிகள் வராங்க, தலைவர்கள் வராங்க, ராஜாவின் மந்திரிகள் வர்றாங்க, எல்லாம் வந்து இந்த மூணு பேரையும் சுற்றி சுற்றி பார்க்குறான். நான் சும்மா அப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன், ஒருத்தன் வந்து அப்படியே கையை பிடிச்சி பார்த்துருப்பான், அப்படி திருப்பி திருப்பி பார்த்துருப்பான், தலைமுடியை பிடிச்சி அப்படி இழுத்து பார்த்துருப்பான், என்னடா இது, அக்கினியில் போய் விழுந்தாங்க, அக்கினி இவங்க முடி என்ன பண்ணலை, கருகலை, அப்புறம் இவங்க சால்வைகள் சேதப்படலை, ஒன்றும் ஆகலையே. இன்றைக்கு நல்லா கவனிங்க, ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. ஆனால் பிசாசு நம்மளை எப்படி பயமுறுத்துவான் தெரியுமா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, என்ன உயரத்தில் எரியுது, ராஜா எவ்வளோ கோபமாக இருக்கிறான், கட்டி போட வந்தவெல்லாம் தூக்கி உள்ளே போட வந்தவெல்லாம் செத்து போயிட்டான், நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று தெரிஞ்சுங்க, நம் நடுவில் உலாவுகிற ஒரு கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விடுவோம். பயன்றதை தூக்கி போடுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. இன்றைக்கு நிறைய நேரங்களில் சின்ன சின்ன பலவீனம் வந்தாலே நம்ம பயந்து போகிறோம், ஐயோ அது அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, ஒன்றும் ஆகாது. ஆண்டவர் சமூகத்தில் தைரியமாக நின்று சொல்லுங்க, அப்பா நீர் எனக்கு சுகம் தருகிறீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னை விடுவிக்கிறீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னுடைய வாழ்வில் அற்புதம் செய்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், எந்த சேதமும் என்னை அணுகாது. அல்லேலூயா. எந்த சேதமும் என்னை அணுகாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு பிரச்சனைகளை சந்திக்க போகிற நேரத்தில் ஒரு பயம் வருது பாருங்க, அந்த பயத்தை தான் தூக்கி வெளியே போடணும். பிரச்சனையை சந்தித்த பிறகு வர்ற தைரியம் வேற, பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்னால் பிசாசு ஒரு பயத்தை கொண்டு வருவான். அந்த பயம் எப்படிப்பட்ட பயமாக இருக்குது தெரியுமா, நைட்டெல்லாம் தூக்கம் வராது, நைட்டெல்லாம் தூக்கம் வராது, நிறைய யோசிக்க தோணும், பிபி கடகட கடகடன்னு கூடும். இல்லை அப்படி ஏதாவது சூழ்நிலை வந்துச்சுன்னா ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்கள், கர்த்தாவே நீர் என்னை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உலாவுகிறவர் நம் நடுவில் உலாவுகிறவர், எப்படி உலாவுகிறார், என்னை விடுவிக்கிறவராய் அவர் உலாவுகிறார். ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 26:12 வாசிங்க, 26:12 லேவியராகமம் 26:12, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறது, என் நடுவிலே உலாவுகிற ஒரு கர்த்தர் அவர் யார் அப்படின்னா, அவர் என்னை ஆளுகிறவராக இருக்கிறார். தேவன், காட் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் தருகிற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் அப்படின்றதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு புனித சக்தி இந்த பிரபஞ்சத்தை அல்லது வாழ்க்கையின் சில பகுதியை கட்டுப்படுத்துகிறது, அவர் தான் கடவுள் அப்படின்றாங்க. என்ன ஒரு புனித சக்தி, அது என்ன, உலக பிரகாரமான மனுஷன் சொல்றான் அது ஒரு புனித சக்தின்றான். ஒரு ஊழியக்காரர் பிளட் கேன்சர்ல அந்த கடைசி ஸ்டேஜில் இருக்கிறார், அவரை அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு கொண்டு போகிறோம், அங்கே அந்த ரிப்போர்ட்டையும் அவர்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட கொடுக்குறோம், டாக்டர் அந்த ரிப்போர்ட்டையும் பார்க்குறாரு, வந்திருக்கிற ஊழியக்காரரையும் பார்க்குறார், ரிப்போர்ட்டை பார்க்குறாரு, ஊழியக்காரரை பார்க்குறாரு, அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, அந்த பாஸ்டருடைய முகஜாடையும் என் முகஜாடையும் ஒன்றா இருக்கிறதுனால அவருடைய மகன் நினச்சி அவர் என்ன சொல்லிட்டாரு, இவங்களை வெளியே உட்கார சொல்லுங்கள், நீங்கள் இருங்கன்னு, நான் உட்கார்ந்து இருக்கிறேன், இவங்க வெளியே போயிட்டாங்க, அவரும் அவங்க மனைவியும் வெளியே போயிட்டாங்க. இப்போ இந்த டாக்டர் என்னை பார்த்து சொல்கிறாரு, சார்
இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இந்த மனுஷனை பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னார். என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து நடக்க மாட்டாங்க, ஆனால் இவர் நடந்து வர்றார். இந்த ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்டு அவங்களால அமைதியாக இருக்க முடியாது, பயங்கரமாக கோவப்படுவாங்க, ஆனால் இவர் ரொம்ப அமைதியாக பேசிட்டு போறாரு. அடுத்தது சொன்னாரு, இவரால் அல்ல, இவருக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அதுதான் இவருக்கு இந்த பலனை தருதுன்னார். உலக மனுஷன் சொல்றா, இவருக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. என்னுடைய அம்மாவுக்கு ஏறக்குறைய 15 ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு மருத்துவத்தில் போகிறோம். அந்த மருத்துவர் அவங்களுக்கு எக்கோ டெஸ்ட் எடுத்துட்டு அவர் என்னை பார்த்து சொல்றாரு, இவங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து வெறும் 30% தான் வேலை செய்யுது, இவங்க பெரிய ஒரு மேசிவ் அட்டாக்ல இருந்து தப்பி வந்திருக்கிறாங்க, இத்தனை வருஷம் அவங்க உயிரோட இருந்தாங்கன்றது ஆச்சரியமா இருக்குது, இவர்களால் அல்ல, இவங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குதுன்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை வெளியே இருக்கிறவங்க நமக்கு சொல்லி தராங்க. என்ன தெரியுமா, இது உங்களால இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி உங்களை நடத்திக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. அருமையானவர்களை நல்லா கவனிங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் போராட்டங்களுக்கும் நமக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் என்னைக்கோ நம்ம போய் சேர்ந்திருப்போம். எத்தனையோ ஆபத்துகள் வந்திருக்கிறது, நாசங்கள் வந்திருக்கிறது, மோசங்கள் வந்திருக்கிறது. பவுல் சொல்றான், ஜீவனுக்கு ஏதுவான சேதங்கள் வந்த பொழுதும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படின்னா நம்மளால அல்ல, நம்மை ஆளுகிற, நம்மை நடத்துகிற, நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்லுது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அப்போ என் வாழ்க்கையை ஆளுகிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட உலாவுகிறார். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுகிற ஆண்டவர் என்னை நடத்த அல்லது என்னோடு கூட இருப்பாரானால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிருவார். நம்புறீங்களா? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்கள் நமக்கு காண்பிக்கிற ஒரு ஆண்டவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆதியாகமம் 1 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் உட்காந்து வாசிச்சு பாருங்க, நம்ம கற்பனைக்கும் எட்டாத பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஒரு தேவன். இல்லை, 1வது வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த ஒரு வசனம் போதும் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிய முடியும். வானத்தினுடைய உயரத்தை யாராவது கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணுறான், அங்கே இது இருக்குது, இங்கே இது இருக்குது, இந்த இந்த கோள்கள் இங்கே இருக்குது, இந்த என்ன சொல்கிறது, ஒவ்வொரு என்ன சோலார் சிஸ்டம் தனித்தனியாக இத்தனை இருக்குது, எல்லாம் கண்டுபிடிக்கிறானே. பூமியிலிருந்து வானம் இவ்வளவு உயரம் என்னைக்காவது சொல்லியிருக்கிறானா? அண்ட சராசரங்களை படைத்து அதையெல்லாம் நன்றாய் படைத்து, நல்ல கவனிக்க, அதெல்லாம் நன்றாய் படைத்து. நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம ஆண்டவர் வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டேனே இது மாத்திடலாம் அப்படின்னு மாத்திரவரில், அவர் செய்யும் போதே சரியாக தான் செய்வார். அல்லேலூயா. ஒரு பைக் ஒன்று வாங்க போனோம் முதல். அப்போது நாங்கள் யோசிச்சுட்டு போன அந்த பைக்கு அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்காரங்க கிட்ட போய் அதை கேட்கும்போது அந்த சேல்ஸ்மேன் எல்லாம் கரெக்டாக சொல்லிகிட்டே வந்தான், இது இப்படி இத்தனை கிலோமீட்டர் தரும், அப்படி தரும், இப்படி தரும், எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக அவன் சொன்னான், இதை விட அங்கே இருக்கிற பைக்கு நல்ல பைக்கு. ஏன்னு கேட்டேன். அவன் சொன்னான், சார் இது இப்போ தான் வந்திருக்குது, பிரேக்கு சரியில்லை, பிரேக் ஃபெயிலியர். இப்போ இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரேக்கை மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இப்போ இதை வாங்காதீங்க, ஒருவேளை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாடல் வந்த பிறகு வாங்குங்க. ஏன்னா இது பிரேக் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ செஞ்சது தப்பு, இன்னொரு மாடிஃபை வருது, மாடிஃபைட் பண்ணி அனுப்புகிறாங்க, அதுதான் நல்லாயிருக்கும்.
ஆண்டவர் அன்னைக்கு ஒரு நாளில் உருவாக்கின இந்த உலகம் இன்ன வரைக்கும் நல்லதாக தான் இருக்குது. அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்யும் போது நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்னை ஆளுகை செய்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் என்னை ஆளுகை செய்வதற்கு அவருடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பார். ஒரு நாள் அவர் தீங்கு செய்ய மாட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 13 17 18 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வனாந்தரத்தில் அலைந்தார்கள் இல்லையா. அதில் முதல் பகுதி அந்த இந்த 17 வசனம் என்ன சொல்லு தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். வாசிக்கும் போது நமக்கு ஏண்டா இப்படி செஞ்சாரு அப்படின்னு தோணும்ல. ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், கரெக்டு தான். இப்போ இந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? ஆளுகை செய்கிற கர்த்தர் இவர்கள் இந்த வழியாக போனாங்கன்னா, போகிற வழியில் அவங்க பெலிஸ்தருடைய தேசத்தை கடந்து போகும்போது அவர்களுக்கு எதிராக அவங்க யுத்தத்துக்கு வருவாங்க. அந்த யுத்தத்தை பார்த்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க? மனமடிந்து திரும்பவும் எகிப்துக்கு போய்விடுவார்கள் என்று ஆண்டவர் அறிந்து அவர் என்ன சொல்ற, வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தவில்லை. அல்லேலூயா. நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஏன் ஆண்டவரே இந்த வழியில நீங்க ஏன் என்ன நடத்தல அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்க ஏன் எனக்கு தரல? இந்த காரியத்தை நீங்க ஏன் எனக்கு வாய்க்க செய்யல? நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன்னு ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கல அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறோம். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு அது உனக்கு நல்லது அல்ல. ஒரு மாதிரி பாக்குறீங்க. அல்லேலூயா. இது இல்லப்பா, இதை விட பாதுகாப்பான ஒரு வழி இருக்குது. அது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா நீ பாதுகாப்பா சமாதானமாய் போவாய். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களுக்கு முன்னால் போனாரா? எதுக்கு போனாரா தெரியுமா? அவர்கள் போகிற வழியை காண்பிக்கவும் அவர்கள் தங்குகிற இடத்தை பார்க்கவும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக போனார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுமா? உங்களை முழுமையாய் ஆளுகிறவராக இருக்கிறார். இதை நீ செய்யணும், இதை நீ செய்யக்கூடாது, அவர் ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோமானால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம விழுந்து போக மாட்டோம். அவருடைய நாமத்தினால வெற்றி பவனி போவோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய தவறுனால அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்களே தவிர கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதத்தை தடை செய்யவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க கடவுளை விசுவாசிக்கலை. ஆண்டவர் எங்களுக்கு அந்த தேசத்தை தருவார் என்று அவங்க விசுவாசிக்கல. அதனால தான் அவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்களே தவிர கர்த்தர் அவர்களை கொண்டு போய் அந்த தேசத்தில் விட முடியலன்னு ஒரு நாள் சொல்ல முடியாது. ஏன்னா காலேபும் யோசுவாவும் எங்கே போனாங்க? கானானுக்குள்ளே நுழைந்தார்கள். அவங்க ரெண்டு பேரை கொண்டு போன ஆண்டவர் இந்த 600,000 பேரை கொண்டு போயிருக்க மாட்டாரா? ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஆளுகிற தெய்வத்தை அவர்கள் மறுதளித்தார்கள். ஏன் பலன்? நாங்கள் போயிடுவோம், நாங்கள் பார்த்துருவோம். ஒரு கூட்டம் சொல்லுது, ஐயையோ அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அந்த கானான் பயங்கரமான இடம், தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், ராட்சதர்கள் இருக்கிறாங்க. காலேபு யோசுவாவை சொல்கிறாங்க, கர்த்தர் ஒருத்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் போதும், நாம் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளலாம். ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஆளுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் நம்புவோமானால் காலேபு யோசுவாவை சொன்ன வார்த்தையை நீங்களும் நானும் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? என்னை ஆளுகிற ஆண்டவர் என்னை சரியா நடத்தி கொண்டு போய் என்னை காணானுக்குள்ளே நிறுத்துவார். அந்த நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லுவாங்க,
எங்களை கொன்று போடுறதுக்காக இந்த இடத்துல கொண்டு வந்தேன், நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதுக்காக எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தேன். நல்லா கவனிங்க, என்ன சொன்னாங்களோ அது நடந்தது. உண்மைதானா? ஆண்டவர் சொல்கிறாரு, 40 நாள் உள்ளே போய் சுற்றி பார்த்தாங்கல்ல, அந்த 40 நாளுக்கு இணையாய் 40 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் நடப்பாங்க. 40 ஆண்டுகள் நடக்கும்போது யாரெல்லாம் போக மாட்டோம்னு சொன்னாங்களோ அத்தனை பேருடைய பிணங்களும் இந்த வனாந்தரத்தில் விழும். அல்லேலூயா. எனக்கு நீங்கள் நானும் ஆளுகை செய்கிற அந்த ஆண்டவுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் வல்லமை உள்ளவர். தோமாவை பாருங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை, உயிர்த்தெழுந்துட்டார்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான். அவருடைய காயங்களை பார்க்கணும், அவருடைய விலாவில் என் கையை போட்டு பார்க்கணும் சொல்லிட்டான். ஆனால் யோவானின் புஸ்தகம் 20 அதிகாரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த தோமாவை பார்த்து கூப்பிடுறார். இல்லை 27 வசனத்தை வாசிங்க. தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். நல்ல கவனிங்க, இப்போ ஆண்டவரே அவனை கூப்பிடுறார், வாப்பா உன் கையை கைகளை கையை விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியாயர். உயிர்த்தெழுந்த உண்மை உள்ள வல்லமை உள்ள ஒரு ஆண்டவரை இவன் நம்ப மறுத்ததுனால இப்போ இவனை ஆண்டவரை சேலஞ்சு பண்ணுறாரு, வா போட்டுப்பார், கையை போட்டுப்பார், உன் விரலை நீட்டி என் காயங்களை பார். தோமா பார்த்தானா? இல்லை. அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அவன் அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறான். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே என் தேவனே என்றான். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், என்னை ஆளுகிறவரே, என்னை ஆளுகிறவரே. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, என் முன்னால் அல்லது என்னோடு கூட உலாவுகிற ஒரு கர்த்தர் அவர் யார் தெரியுமா? என்னை ஆளுகை செய்கிறவராய் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டார். அல்லேலூயா. மரியாளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இது எப்படி ஆகும்? இல்லை 1 அதிகாரத்தில் அந்த அம்மா தேவதூதனை பார்த்து கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? தேவதூதன் எல்லாத்தையும் சொன்ன உடனே அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. 1 அதிகாரம் லூக்கா 1:38, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தைகளின்படி எனக்கு ஆக கடவுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உமக்கு அடிமை. ஒப்பு கொடுத்தாங்க. அவனுடைய விளைவு அருமையாய் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவர் என் நடுவிலே உலாவுகிறார். யார் தெரியுமா? அவர் என்னை விடுவிக்கிறவர். ரெண்டாவது, அவர் எனக்கு என்னுடைய ஆளுகை செய்கிறவராய் என்னிலே உலாவி கொண்டுங்க. மூன்றாவதாக, உபாகமத்தின் புஸ்தகம் 23:14 நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையை பார்க்க வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவராய் உலாவுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லுகிறது உன்னை ரட்சிக்கவும், முதல்ல உன்னை விடுதலை விடுவிக்கவும், ரெண்டாவது உன் சத்துருவை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். ஆண்டவர் யார் அப்படின்னா, எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஒரு சொல்லுங்க, எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். என் பாளையம் எங்கும் உலாவுகிற ஒரு கர்த்தர் இல்லையா? என் பாளையம் எங்கும் உலாவுகிற கர்த்தர். ஒரு காலத்தில் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் கூர்க்கா வருவார், பார்த்துருக்குறீங்களா? லட்டியை தட்டிக்கிட்டே வருவார். அவர் திருடனை பிடிக்கிறாரோ இல்லையோ அந்த சத்தம் படுத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த சத்தம் கேட்ட உடனே, நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த சத்தம் கேட்கும்போது என்னமோ ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். கூர்க்கா வந்துட்டாரு, திருடன் வரமாட்டான் அப்படிதானே. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, அவன் கூட ஏமாந்து போயிடுவான். என் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். பைபிள் சொல்லுது, உன்னை ரட்சிக்கவும்
உன் சத்துருவை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். அல்லேலூயா. சத்துருவை யார்கிட்ட கொடுக்கிறாரு? யார்கிட்ட கொடுக்கிறாரு? நம்ம கையில் கொடுக்குறார். பயந்துடக்கூடாது. சத்துருவை யாங்கிட்ட கொடுக்குறதா இல்லை, எதுக்காக கொடுக்குறாரு? ரோமரின் புஸ்தகம் 16 ரோமர் 16 அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்வார். 20 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா பாத்தீங்கன்னா நசுக்கி போடுறது யார் தான்? என்ன நசுக்கி போடுறவர்? ஆண்டவர். எங்க வச்சு நசுக்கிறாரு? யார் நசுக்கிறது? நான் நசுக்கிறேன். பலப்படுத்துறது யாரு? கர்த்தர். பவுல் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே. அவர் என்ன பலப்படுத்துறாரு? நான் நசுக்குவேன். அல்லேலூயா. அப்போ சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுக்கிற தேவன். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, என்னோடு கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? என்னை பலத்தால் இடைகட்டுகிறவர். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சேனை அப்படின்றது ஒரு பெரிய திரள் கூட்டமான வீரர்கள். அந்த வீரர்களுக்கு நடுவில் நான் போவேன். எப்போ? உம்மாலே. அல்லேலூயா. அவர் என் கூட இருந்துட்டா எவ்வளவு பெரிய சேனையானாலும் நான் அதற்குள்ளே போவேன். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தாண்ட முடியாத மதில்களையும் என்னால் தாண்ட முடியும். எப்போ தெரியுமா? அந்த உலாவுகிற கர்த்தர் என்னோடு கூட இருந்து விட்டால். அல்லேலூயா. எரிகோ கோட்டையை குறித்து சொல்கிற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவாவில் தகர்க்க முடியாத ஒரு அலங்கம். அதை வேத அறிஞர்கள் சொல்லும்போது அகலம் பார்த்தீங்கன்னா 3 ஒரே நேரத்தில் போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அகலமான ஒரு சுவர். அந்த சுவரில் வீடு கட்டி வாழ்ந்தாங்களா? அதில் வீடுகள் இருந்தது. அப்போது இதை வந்து இவங்களால் இடிக்க முடியாது. மனுஷங்களாக இவங்களால் என்ன பண்ண முடியாது? இடிக்க முடியாது. ஆகவே இவங்க திகச்சு போய் நின்று இருப்பாங்க. என்ன பண்ணுறது? எப்படி இதை உடைக்கிறது? எப்படி இந்த எரிகோவை மேற்கொள்வது தெரியல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, சுற்றி வாங்க. 6 சுற்றி வாங்க. 7வது 7 சுற்றி ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆர்ப்பரியுங்கள், அலங்கத்தை நான் இடிப்பேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, யாரும் ஒன்றும் பண்ணல. இவன் 6 அமைதியாக சுற்றி வந்தான். இதுவே பெரிய விஷயம். 6 நம்ம ஆளுங்களுக்கு வாய் இருக்குது பார். சும்மா அப்படி சொன்னால் போதும், ஊருக்கே பற்றி நெறியும். நாங்கள் 6 சுற்ற போகிறோம். 7வது நாங்கள் சுற்றும்போது 7 சுற்றிட்டு 7வது சுற்று சுற்றும்போது ஆர்ப்பரியுங்கள்னு யோசுவா சொல்லுவார். நாங்கள் ஆர்ப்பரித்தோன்னா அந்த பில்டிங் அப்படியே இடிஞ்சு விழுந்துறங்க அப்படின்னு எங்கேயும் போய் யார்கிட்டையும் சொல்லலை. பக்கத்தில் இருக்கிற கூட பேசலை. எப்படியா இடியும்? எப்படி நடக்கும் இது? இந்த ஆள் என்னவோ சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்கிறாரு, அப்படி கூட பேசலை. நல்லா தெரியும் ஆண்டவருக்கு இவங்க 2 பேசுனாங்கன்னா தேவையில்லாத வார்த்தைலாம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம விசுவாசிங்க 2 பேசிக்கிட்டாங்கன்னா ஒருத்தன் அப்படியே விசுவாசத்தில் உச்சத்தில் இருப்பான். இந்த அடுத்தவன் பேசுகிறான் பாருங்கள், அந்த பேச்சில் அவன் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாத விசுவாசியாக போயிடுவான். ஆகவே தான் ஆண்டவர் பார்த்தார், எப்பா நீங்கள் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, அமைதியாக சுற்றி வாங்க அப்படின்னு வாய திறந்தா உடனே இல்லை அமைதியாக போகணும் இல்லை அப்படிதானே. நல்லா கவனிங்க, ஆண்டவுடைய வேதம் சொல்லுகிறது அலங்கம் அவர்களுக்கு முன்பாக தரைமட்டமானது. வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டு அந்த அலங்கம் அப்படியே தரைமட்டமாக போச்சான். பைபிள் சொல்லுது, அவரவர்கள் தங்களுக்கு எதிரே ஏறி போனார்கள்னு சொல்லுது.
அப்ப அலங்கத்தை தரைமட்டமாய் தகர்க்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலப்படுத்துகிறவர், என்னை அவர் பலத்தால் இடைகட்டுகிறவர், என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து விட்டால் சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும். பைபிள் சொல்லுது, எனக்காக யுத்தம் பண்ணும்படி என்னுடைய பாளையம் எங்கும் உலாவுகிற ஒரு கர்த்தர். இந்த இரவு நேரத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது திகைத்து போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக சொல்லுங்க, எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். என் வீட்டில் உலாவுறார், என்னுடைய வேலைத்தளத்தில் உலாவுகிறார், என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையில் அவர் என்னோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். சத்துருவை என் காலின் கீழே நான் மிதிப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, இன்னையிலிருந்து பிரச்சனைன்னு வந்தால் வாய் திறந்து சொல்லுங்க, சத்துருவே உன்னை நான் தான் மிதிக்க போகிறேன். அல்லேலூயா. உன்னை நான் தான் மிதிக்க போகிறேன், வேற யாரும் இல்லை. சத்துருவே உன்னை என் காலின் கீழே மிதிப்பேன். பலப்படுத்துகிற கிறிஸ்து, பவுல் அதான் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. என்னோடு கூட உலாவுகிற ஒரு கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணு. மூணு காரியத்தை பார்த்தோம். உலாவுகிறவர் எப்படி உலாவுகிறார்? முதல்ல என்னை தப்புவிக்கிறவராய் அல்லது விடுவிக்கிறவராய் உலாவுகிறார். ரெண்டாவது நாம் பார்த்தோம், அந்த ஆண்டவர் என்னை ஆளுகிறவராய் உலாவி கொண்டிருக்கிறார். மூன்றாவது நாம் பார்த்தோம், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை அவர் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். எல்லாரும் தலையில் தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் நடுவில், என் குடும்பத்தில், என்னுடைய வீட்டில் நீர் உலாவுகிறவராய் இருக்கிறீர். சொல்லுங்க வாய்த்திறந்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட உலாவுகிற தேவன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களோடு கூட உலாவுகிறீர். எங்களை தப்புவிக்கிறவராக, எங்களை ஆளுகிறவராக, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக நீர் எங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறீரப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால, நீர் எங்கள் பாளையமெங்கும் உலாவுகிறதுனால நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. முடியாது என்று நாங்கள் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கிப்பார். உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் உமக்கு தெரியும் கர்த்தர். இந்த சூழ்நிலைகளிலே உம்முடைய மக்களை நீர் விடுதலையாக்கி தலை நிமிர்ந்து நிற்க செய்யுங்க சுவாமி. சத்துருவை காலின் கீழே மிதித்தவர்களாய் நிற்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை கண்டவர்களாய் நிற்கட்டும்ப்பா. எங்களை காண்கிறவர்கள் கர்த்தருடைய வல்லமையை பார்க்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ராஜா முதற்கொண்டு அதிகாரிகள் வரைக்கும் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு ஆச்சரியத்தை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் கண்டு உம்மை நம்ப போகிறார்கள். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.